பொருளாதார நாடுகளுக்கு இடையிலான போட்டியாக மாறியிருக்கு செமிகண்டக்டர் உற்பத்தி துறை. செமிகண்டக்டர் எதுக்கு பயன்படுது, அதனால் இந்தியாவுக்கு என்ன லாபம், எந்தெந்த நாடுகளில் செமிகண்டக்டர் உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க, இதனுடைய முக்கியத்துவம் இதை பற்றிலாம் தான் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் செக்மெண்ட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல செமிகண்டக்டர் என்றால் என்ன? நம்ம யூஸ் பண்ணுற பல பொருட்களில் செமிகண்டக்டர் ரோல் தான் அதிகமாக இருக்குது. மொபைல் ஃபோன்ஸ், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச், டிவி, கார், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எப்படி நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம பிரெயினோ, எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த செமிகண்டக்டர் தான். செமிகண்டக்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல கண்டக்டரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். மின்சாரத்தை ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு போகிற ஒரு பொருளை தான் நம்ம கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது எந்த பொருளாக வேணும்னாலும் இருக்கலாம். உதாரணத்துக்கு இரும்பு, காப்பர், கோல்டு, சில்வர், இது போன்ற பொருட்களில் மின்சாரத்தை ஈஸியாக நம்மளால் கடத்த முடியும். அது மாதிரி மின்சாரத்தை கொண்டு போகிற திறன் இல்லாத பொருளை நாம் இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கு பார்த்தீங்கன்னா ரப்பர், பேப்பர், கிளாஸ், வுட், அப்புறம் பிளாஸ்டிக், இது போன்ற பொருட்களில் மின்சாரத்தை கடத்த முடியாது. ஸோ கண்டக்டர், இன்சுலேட்டர், இந்த இரண்டுத்துக்கும் இடைப்பட்ட பண்புகளை கொண்ட பொருளை தான் நாம் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பாலும் சிலிக்கானால் ஆன சிப்கள் தான் பல மின்சாதன பொருட்களில் செமிகண்டக்டர்களாக செயல்படுது. செமிகண்டக்டரும் அன்றாட வாழ்க்கையும், தினசரி பயன்படுத்தும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், லேப்டாப் போன்ற மின்னணு சாதனங்கள், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் போன்ற எந்திரங்களில் செமிகண்டக்டரான மைக்ரோ சிப்கள் யூஸ் பண்ணுறோம். சுருக்கமாக சொல்லணும்னா, கணினி முதல் ஸ்மார்ட் ஃபோன் வரை, விமானங்கள் முதல் ட்ரோன்கள் வரை, மருத்துவ உபகரணங்களில் இருந்து செயற்கை நுண்ணறிவு உபகரணங்கள் வரை எல்லாத்துலேயும் செமிகண்டக்டர் பயன்பாடு இருக்குது. எந்தெந்த நாடுகளில் இந்த செமிகண்டக்டர் முன்னணியில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, செமிகண்டக்டர் உற்பத்தியில் தைவான், சீனா, சவுத் கொரியா, ஜப்பான், அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் முன்னிலையில் இருக்குது. இதில் உலக அளவிலான செமிகண்டக்டர் தேவையை தைவான், சீனா தான் 50% பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான அரசியல் மற்றும் வர்த்தக போரை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போது இந்த இரண்டு நாடுகளும் சிப் துறையில் முன்னிலை பெற போட்டி போட்டுட்டு இருக்காங்க. சரி, இந்த செமிகண்டக்டரால் இந்தியாவிற்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தோன்னா, செமிகண்டக்டர் உற்பத்தி இந்தியாவோட எதிர்காலத்துக்கு ரொம்பவுமே முக்கியமானது. இதனால் இந்தியாவோட பொருளாதாரம், எதிர்கால தொழில்நுட்பம் நல்ல முன்னேற்றம் அடையும். அது மட்டும் இல்லாமல் உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியாவோட மின்னணு விநியோக சங்கிலியை வலுப்படுத்தவும் முடியும். மத்திய அரசின் திட்டங்கள், இந்தியாவை உலகளாவிய செமிகண்டக்டர் மையமாக மாற்றுறதுக்கு மத்திய அரசு பல்வேறு முயற்சிகள், திட்டங்கள் மற்றும் முதலீடுகளை ஊக்குவித்து வருகிறது. செமிகண்டக்டர் தொடர்பான பல முக்கிய திட்டங்களுக்கும் ஒப்புதல் கிடைச்சிருக்கு. இதோட மொத்த முதலீடு பார்த்தீங்கன்னா 1.52 லட்சம் கோடி ரூபாய். சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை குஜராத்தின் சனத்தில் 3,300 கோடி ரூபாய் முதலீட்டில் செமிகண்டக்டர் யூனிட்டுக்கான கெயின் செமிகான் பிரைவேட் லிமிடெட் என்ற கம்பெனிக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இந்த யூனிட்ல ஒரு நாளைக்கு 60 லட்சம் சிப்களை உற்பத்தியும் செய்ய முடியும். இந்த செயல்பாடுகள் படிப்படியாக வளரும் பட்சத்தில் இந்தியா செமிகண்டக்டருக்கான மற்ற நாடுகளை எதிர்பார்க்க தேவையில்லை. மின்னணு சாதனங்கள் உற்பத்தி மற்றும் இந்திய பொருளாதார வளர்ச்சியில் பெரும் மாற்றம் நிகழவும் வாய்ப்பு இருக்கு. பிரதமர் கூறுவது என்ன? உத்தரப்பிரதேசத்தில் செமிகண்டக்டர் தொடர்பான 3 நாள் மாநாடு நடந்தது. இதில் உலகளாவிய செமிகண்டக்டர் தொழில்துறையை இயக்குறதுல இந்தியா ஒரு பெரிய பார்ட்டை உருவாக்கப் போகுதுன்னு பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்கார். 100% மின்னணு உற்பத்தி இந்தியாவில் நடைபெற வேண்டும் என்பதே இந்தியாவின் இலக்குன்னும், இந்தியாவின் சவால்களுக்கு மட்டுமில்லாமல் உலகளாவிய சவால்களுக்கும் இந்தியாவின் செமிகண்டக்டர் உற்பத்தி ஒரு தீர்வாகும்னு குறிப்பிட்டிருந்தார்.